நாடு முழுவதும் சீரான மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை இந்த கல்வியாண்டில் மட்டும் நடத்தாமல் இருக்க வகை செய்யும் அவசர சட்டம் தொடர்பாக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி சட்ட நிபுணர்களிடம் ஆலோசனைகளை கேட்டுள்ளார். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறுவோர் மட்டுமே மருத்துவ படிப்புகளில் சேர்க்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த 5ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவால் இதுவரை மாநில மொழிகளில் அந்தந்த மாநில அரசுகளால் நடத்தப்படும் மருத்துவ நுழைவுத் தேர்வு முறை முடிவுக்கு வந்தது. இதேபோல தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் தன்னிச்சையாக மருத்துவ படிப்புகளுக்கு தேர்வு நடத்தக்கூடாது என்றும் பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மட்டுமே சேர்க்கை வழங்க வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றம் மே 5 பிறப்பித்த உத்தரவில் தெளிவுபடுத்தியது. இந்த நிலையில் மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை நிகழ் கல்வி ஆண்டில் நடத்தாமல் இருக்கும் வகையில் அவசர சட்டம் பிறப்பிக்குமாறு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு மத்திய அமைச்சரவை வெள்ளிக்கிழமை பரிந்துரைத்தது. இதையடுத்து இந்த அவசர சட்டம் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை சட்ட நிபுணர்களிடம் ஜனாதிபதி கேட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. அவசர சட்டத்துக்கு அவர் ஒப்புதல் அளித்ததும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.